வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒரு மனிதனுடைய முகம், அவனுடைய முக பாவனைகள், அவனுடைய பேச்சு, அந்த பேச்சில் இருக்கக்கூடிய சுருதி, லயம், கருத்துக்கள், இது வந்து சிலருக்கு மிகவும் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தையினுடைய மூளையில ஒரு முகம், சில ஒலி அலைகள், இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குமா? அந்த முகம், அந்த ஒலி அலைகள் கொண்ட பெண் எதிர்படும் போது அது காதலா மாறுதான். இதை வந்து நாம வந்து இந்த காதல் விஷயத்துக்கு மட்டும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரா இருந்தாலும் சரி. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கலகக்காரன், என்ன கலகம் பண்ணணும், கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும். இப்ப நான் வந்து இந்த மோடி ஷாப் ஒரு மேட்டர்ல நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வரேன். பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடுத்தவனுடைய கோணத்தையும் பார்ப்பேன். இந்த மோடி பக்ஸ், டேஷ் பக்ஸ், சங்கீஸ், இவனுங்க பக்கத்துல ஏதாவது 0.01% நியாயம் இருக்கா அப்படின்னு பல முறை நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஒரு வெங்காயமும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. மோடி சாப் அவர் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம், அவருக்கு சொம்படிச்சானுங்க பாருங்க, அந்த பக்கிக்க போட்ட பதிவெல்லாம் இப்ப கூட யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார், பெட்ரோல் பாதி விலைக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து அதாவது ஒருத்த வந்து பசி மயக்கத்துல படுத்துக்கிட்டு கிடக்கான்னு வைங்க, அவனை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அவன் காதல போய் தலப்பாக்கட்டு பிரியாணி, புகாரி ஓட்டலு பாயா, இதோ ரெடி ஆயிடுச்சு, இதோ வாசனை வந்திருப்பார், இப்படி சுரண்டி விடப்படாது. ஏ, ஒரு முக்கியமான மேட்டருங்க, ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அங்க வந்து பரபரப்புக்கோ விறுவிறுப்புக்கோ ஒரு வெங்காயத்துக்கோ அவசியமே கிடையாது. ஒரு மிஷின் ஓடுதுன்னா அது எந்த அளவுக்கு குறைவா சத்தம் போடுதோ அது அந்த அளவுக்கு வந்து நல்ல மேக் அப்படின்னு அர்த்தம். இந்த தகர டப்பால கல்லை போட்டு குளுக்குனா எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி ரொம்ப கேவலம். இது என்ன நடக்குது, என்ன கர்மாந்திரம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி ஜோதிட ரீதியாக பார்த்தாலும், இப்படி பிராக்டிக்கலா பார்த்தாலும் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. என்னமோ பண்றானுங்க. நம்ம சந்திரபாபு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும், என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குதுங்கிற மாதிரி. இந்த மர்மம்லாம் வந்து சரித்திரத்துல வந்து நிறைய இருக்கு. யூ கேன் மேனிபுலேட். அது கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு தான். இந்த நிஜம்ங்கிறது வந்து நெருப்பு மாதிரி, இந்த பொய்யெல்லாம் குப்பை மாதிரி, குப்பையை போட்டு நெருப்பை மூட முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பிச்சிடும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. புதிய இந்தியா, என்ன புதிய இந்தியா இவனுங்க சொல்ற கான்செப்ட், என்ன வெங்காயத்தை புதிய இந்தியா? நீங்க வந்து போன வருஷம் பட்ஜெட் எடுத்து பாருங்க, அதுல என்னது ராணுவ பட்ஜெட் எவ்வளவு, அடுத்தது கடன், கடனுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, அடுத்தது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், அங்க முடிஞ்சு போச்சு பட்ஜெட்டு, முடிஞ்சு போச்சு பட்ஜெட். இந்த வெங்காய பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு, இந்த துருபிடித்த அரசு யந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாணவன் புடுங்க முடியாது. எவனாலையும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் வந்தா கூட ஒரு மாணவன் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து எனக்கு ஒரு கேட்டை போட்டுக்கிட்டேன்,
என்னன்னா, நேரடி ஜனநாயகம் அமலாக வேண்டும், பிரதமரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும், அப்படி அந்த பிரதமருக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கணும், இதுதான் என் கண்டிஷன். அப்படின்னு தான் நான் வரேன், இல்லைனா இந்த ஆட்டத்துக்கே வரமாட்டேன். ஏன்னா நாம ஏதோ அழகா இந்த மாதிரி சல்லுன்னு உட்காந்துக்கிட்டு நொட்டை விட்டுக்கிட்டு இருக்கலாம், அதில் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு தேர்தல் ஒரு கேடுகட்ட ஒரு தேர்தல் கமிஷன், இதில் வந்து சொம்பைங்க என்ன சொம்பைங்க இவனுங்களெல்லாம் வந்து கட்சியில் வச்சுக்கிட்டு இவனுங்களெல்லாம் எம்பியாக ஜெயிக்க வச்சு இவனுங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு போன மந்திரி சபையிலிருந்து 17 பேருக்கு இந்த முறை இடமில்லை. அந்த மந்திரி சபையே வேஸ்ட்டு, அது வேற கதை. அங்கே வந்து என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தியை பற்றி சொன்னான் ஒருத்தன், டிகே பருவா அவன் பேர். அவர் வந்து தேர்தல் கமிஷனுடைய தலைவர். அவர் சொன்னார், இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா, இந்தியா இருக்கு, இந்திரா எங்க, அதான் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பவர். இது வந்து புண்ணிய பூமி, புண்ணிய பூமி. இங்கே வந்து என்னடானா, இந்த மாதிரி டக்கால்ட்டி வேலை உட்டாலக்கடி வேலைலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், என்ன கொஞ்ச நாளைக்கு தான், அப்படியே காட்டுது, என்ன அப்படியே காட்டுது. இப்போ நான் வந்து என்னடா இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க, நான் அவதானிச்சது சொல்கிறேன். இதே அது பேர் என்ன, இந்திரா அம்மையார் ஆடாத ஆட்டம் இல்லை, என்னாச்சு. ராஜீவ்காந்தி அவர் வந்து எங்கேயோ இந்த லட்சத்தீவுகளில் தான் நினைக்கிறேன், எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு யாரோ சொல்கிறாங்க, கேரளாவில் இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு. உடனே ஒய்யால் என்னது யுத்த விமானத்தை அனுப்பிச்சு கொண்டு வராங்க. என்னாச்சு யோசிக்கணும். இது வந்து ஒரு க்யூ லைன், என்ன ஒரு க்யூ லைன். ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படத்தில் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு வருவார். அந்த மாதிரி உள்ளார போனவனுக்கு என்ன நடந்ததோ வெயிட்டிங்கில் இருக்கிற நமக்கும் அந்த கர்மம் தான் நடக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு முக்கியமான மேட்ரு என்னடானா, ரெண்டு. ஒன்று, இந்த தண்ட செலவுகளை எப்படியாவது குறைச்சே ஆகணும், ஒன்று. ரெண்டு, அரசு யந்திரம் இது வந்து துருப்பிடிச்சி போச்சு, ஜாம் ஆயிடுச்சு, என்ன ஜாம் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்து பார்த்தா கலட்டி போட்டு பெட்ரோல் வாஷ் பண்ணி கிரீஸை போட்டு திருப்பி மாட்டணும். நான் சொல்லிட்டு வந்த பாயிண்ட்டு ரெண்டே பாயிண்ட்டு, ஒன்று செலவை குறைக்கணும், ரெண்டு அரசு யந்திரம். வந்து மொத செலவு இராணுவம். இப்போ இந்த பார்டரில் வந்து பாகிஸ்தான்காரன் அவன் பாட்டுக்கு தீபாவளி மாதிரி சுட்டுக்கிட்டே இருப்பான், அதுக்கு நம்ம ஆளுங்க சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய கட்டமைப்பு, எத்தனை லட்சம் வீரர்கள், எத்தனை லட்சம் கோடிகள் முதலீடு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இந்த என்ன காஷ்மீரில் ஒரு பகுதி, அதை நாம் என்ன சொல்கிறோம், பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அந்த பக்கிங்க என்ன சொல்கிறானுங்க, ஆஜாது காஷ்மீர், அதாவது விடுவிக்கப்பட்ட காஷ்மீர். இது வில்லங்கம், வில்லங்கத்துக்குரிய நிலப்பகுதி. முதல்ல வந்து நாம் என்ன, இப்போ அண்ணா தான் சொல்லுவார், உங்கள் மரம் காலியாக இருக்குது, நீங்கள் எப்படி ஒன்றா வீசலாம், ஆனால் என்னுடைய மரத்தில் வந்து நவமணிகள் இருக்குது, நான் வீச முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாகிஸ்தானெல்லாம் வந்து உருப்படாதமானுங்க, ஆனால் உருப்படாதமானுங்க, அவனுக்கு உருப்படுற எண்ணமும் கிடையாது, உருப்படுற யோகமும் கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நாம் நினச்சா முன்னேற முடியும், நாம் நினச்சா வல்லரசு ஆக முடியும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தடை இதுதான் இராணுவ பட்ஜெட்டு, இதை குறைச்சே ஆகணும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு பகுதி அது அழுகி போச்சு, உடம்பை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், அந்த பகுதியை அறுத்து போட்டணும். நான் வந்து பாகிஸ்தான்காரனுக்கு வந்து
தங்கத்தட்டை வச்சு கொடுத்துருன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், அந்த பகுதி வெள்ளங்கத்துக்கு உட்பட்ட பகுதிகள், இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கி கொடுத்துடணும். அங்கே அந்த சிவில் நிர்வாகத்தை மட்டும் இந்திய அரசு பார்த்துக்கணும், அந்த நிலப்பகுதியின் பாதுகாப்பை பன்னாட்டு இராணுவம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பகுதிகளை அவன் பிரித்து வச்சுருக்கான்ல, ஆசாத் காஷ்மீர்னு சொல்கிறான்ல, அந்த பகுதியையும் இதே போல் ஒரு ஏற்பாட்டுக்கு கொண்டு வரும்படி நாம் வந்து பன்னாட்டு சமூகத்தில் வந்து அழுத்தம் கொண்டு வரணும். இதே ஃபார்முலா தான் சைனாவுக்கும் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது இராணுவ பட்ஜெட் குறையும், ஒன்று. அடுத்தது இப்போ என்னது, அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம், நல்லா இருக்கு. அணு ஆயுதம் இருக்கும்போது நாம் எதுக்கு வெட்டியாக இவ்வளோ செலவழிக்கணும், யோசித்து பார்க்கணும். இங்கே வந்து நம்ம பேர் என்ன, கொரியா, வடகொரியா, அவன் எகிரி எகிரி குதிக்கிறான், புலி வேஷம்லாம் போடுறான், ட்ரம்ப்பு போய் கெஞ்சி கூட்டாடுறேன். ஆக மொத்தத்தில் இது கலிகாலம். இங்கே வந்து என்னடான்னா, நல்லவனுக்கு மரியாதை கிடையாது, ரவுடிக்கு தான் மரியாதை. ரெடி பண்ணி வை, என்ன ரெடி பண்ணி வை, குறி பார்த்து வச்சிரு. பையால் அவன் விட்டான்னா அதை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏற்பாடு இருக்குது. நாமளும் விடுவோம், அவனும் விட்டான், நேரம் பார்த்துக்குவோம். நம்ம நேரம் நல்லா இருந்தால் இஸ்லாமாபாத் காலி, அவன் நேரம் நல்லா இருந்தால் டில்லி காலி, பார்த்துருவோம். அதை விட்டு போட்டு மக்கள் வந்து சோத்துக்கு இல்லாமல் சாகிறான். இப்படி சோத்துக்கு இல்லாமல் சாகிற நாட்டில் இராணுவத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட்டு, இதில் வந்து கேள்வி கேட்க முடியாது. அதான் கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து தேசத்துவை, இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த நிர்வாகம். இப்போ நான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களையும் குற்றம் சொல்லலை, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி பியூராக்ரட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு? இப்போ இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து ஒரு கணக்கு, ஒரு 10 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கான் வச்சுக்குவோம். அவன் பட்டம் படித்தானா, மெடிக்கல் பண்ணானா, இன்ஜினியரிங் பண்ணானா, அது ஒரு பக்கம். அவன் என்ன தொழில் பயிற்சி எடுத்தான், அது இருக்கட்டும். 10 கோடி வேலையற்ற இளைஞர்களையும் உடனுக்குடனே ஆன்லைனில் பதிவு பண்ண சொல்லி உடனுக்குடனே எல்லா பயலுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துடணும். இதில் வந்து பெரிய சதித்திட்டம் இருக்குது, அது வேற கதை. இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இவனுக்கு கொடுப்போம், என்ன இவனுக்கு என்ன சொல்கிறது, பிளேஸ்மெண்ட்டா, பிளேஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும், இவன் ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு 10,000 ரூபா கொடுப்போம் செலவுக்கு, வச்சுக்க நீ வெயிட்டிங். உனக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிருச்சா இன்ஃபார்ம் பண்ணிடு, உன் பேர் எடுத்துருவோம். ஆனால் அப்படி வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பியூராக்ரட்ஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, இவங்களெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும், சைக்கியாட்ரி டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும். நானே பார்த்துருக்கேன், நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது. ஒரு வேலையில் முடிவெடுக்கணும், இல்லை முடிவெடுக்கணும், அந்த முடிவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நோய் இருக்குது. அது வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், பைல்ஸாக இருக்கலாம், அல்சராக இருக்கலாம், சுகராக இருக்கலாம். எதுக்கு வெட்டியாக உக்காந்துக்கிட்டு நாக்காளியை தேய்ச்சிக்கிட்டு? ஏன் இந்த அரசு யந்திரங்கிறது வந்து என்னடான்னா, எல்லா பல் சக்கரங்களும் ஒருங்கிணைந்து செயல்படும், அப்போ தான் வந்து நிர்வாகம் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி அடுத்தது இவனுங்க வந்து வேலையில் சேரும்போது ஏதோ படிச்சிருப்பான், அதே போல் ஏதோ ஒரு பரீட்சை எழுதி செலக்ட் ஆகிருப்பான், அதுக்கப்புறம் நோ அப்டேஷன். இப்போ அவனுக்கு ஒரு பரீட்சை, மறுபடியும் ஒரு எக்ஸாம் வை, அவன் தேரட்டான், தேரலையா 3 மாதம் டைம் கொடு, மறுபடியும் ரீ எக்ஸாம் வை, அதுலேயும் புட்டுக்கிட்டானா கோல்டன் சேக்கன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடு.
வந்து நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவனுடைய தலைநகரம் எங்கே இருக்கு? இப்போ நாம் பார்த்தோம், இந்த வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது பாராளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். எந்த மூலகட்டவனாவது நாட்டினுடைய தலைநகரத்தை எல்லையில் வைப்பானா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மை ஆண்டவன்லாம் வந்து வத்தியரிகள், அந்நியன், இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் புரட்சி வெடித்தால் ஓடி போகிறதுக்கு வசதியாக அவன் பார்டரில் வச்சுக்கிட்டான் கேபிட்டலை. நாம் எதுக்கு பார்டரில் வச்சுக்கணும்? நாட்டின் மையப்பகுதிக்கு தலைநகரத்தை மாற்றணும். இப்போ டெல்லி நாரி போச்சு, டெல்லி நாரி போச்சு. இதே போல் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வரணும். மாநில தலைநகரங்கள், மாநில தலைநகரங்கள் அந்த மாநிலத்தின் மையப்பகுதியில் இருக்கணும். அதே போல் தலைநகரம்னதும் இப்போ சென்னை மாதிரி ஃபேக்ட்ரியோ அங்கேயே கோர்ட்டோ அங்கேயே இப்படி இருக்கப்படாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நாலு தலைநகரம் இருக்கட்டுமே. என்ன இப்போ பொருளாதார தலைநகரம், ஜுடிஷியல் கேபிட்டல், எக்கனாமிக்கல் கேபிட்டல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இருக்கட்டுமே. இங்கே வந்து எப்போ வந்து மக்கள் ஒரு பகுதியில் குவிகிறார்களோ அங்கே வந்து என்னடானா வெறும் பொல்யூஷன் மட்டும் இல்லை, பொல்யூஷன் மட்டும் இல்லை, சுரண்டல், அதே போல் க்ரைமு, ப்ராஸ்டிடியூஷன், எல்லா கருமமும் வந்துடும். மாற்றணும், அடியோடு மாற்றணும். இல்லைன்னா வந்து சும்மா இது என்ன, இது லோனை கொடுக்குற, மானாவை கொடுக்குற, இது வந்து பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. இல்லை பொருளாதாரத்தில் பிளாக் ஹோல்ஸ் இருக்குது, போனால் வராது காசு, போனால் வராது. எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி, கந்து வட்டி, லிட்டிகல்சி, நோய்கள், க்ரைமு, எத்தனை இருக்குது. இப்போ ஒரு பையன் சந்தனக்கட்டை ஓட்டுறான், அவன் ஓட்ட ஆரம்பித்து 15 நாளில் அவன் சொத்தை ஜப்து பண்ணி அவனை பிடிச்சி ஆயில் கடனை போட்டோன்னு வைங்க, இன்னொரு நாய் வந்து சந்தனக்கட்டை கடத்துறேன்னு வராது. அதே போல் தான் எல்லாமே, இங்கே வந்து எல்லாமே மாற்றணும், எல்லாமே மாற்றணும். மாற்றினாதான் வாழ்க்கை, இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு, சும்மா கதை விட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிக்கோரியில் இருந்து பேசுகிறேன்.